திருக்குறள் ஒரு மாசற்ற நூல் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். விகாரம் நீங்கியது, தெளிவான தேகம், தேக மாசு நீங்கியது, தெளிவான அறிவு வந்தது. எழுதியிருக்கிற நூல் மாசற்ற நூல் அது. திருக்குறள் மாசற்ற நூல், எல்லாரும் எக்காலத்திலும் அழியாத நூல். எக்காலத்திலும் அழியாது. என்ன காரணம்? காமதேகம் மருள் உள்ளவன், அறியாமை உள்ளவன் நீல் நூல் எழுதினால் ஒரு காலத்தில் நிற்கும், மற்ற காலத்தில் வீழ்ந்து போகும். என்றும் தலை நிமிர்ந்து நிற்கிறது, என்றும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியது, என்றும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியது, எப்போதும் இருக்கக்கூடியது, அழியாதது. அமுதம் வள்ளுவன் திருக்குறள் அமுதம். நம்ம பிள்ளைகள் படிக்குதா இப்போ? தமிழ் படிக்க மாட்டேங்குது. ஏனையா தமிழ் படித்தினான்? நல்வன் இருந்தால் தமிழ் படிப்பான். நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. திருக்குறளை படிக்கிறான். அமுதம் வள்ளுவர் பெருமான் எழுதிய திருக்குறள் அமுதம். அதில் தான் இருக்குது 99% விஷத்தை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்ட அரிய நூல் அது. அதான் மற்றும் தொடர்பாடிவன் கொள் பிறப்பிற்குள் உற்றார்க்கு உடமைகண்ணா வள்ளுவன் தொடர்வலை சொல்லியிருப்பான். மற்றும் தொடர்பாடிவன் கொள் பிறப்பற்கள் உற்றார்க்கு உடம்பு மிக என்ன, பெருவு துன்பத்தை ஒழிக்கத்துக்கு உடம்பு தாண்டா உனக்கு வாகனமாக இருக்குன்னா, தெப்பம் கப்பலாக இருக்கு, படகாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மற்ற தொடர்புச்சு கேட்டான்? மறைமுகமான வார்த்தை இது. வள்ளுவர் பெருமான் அன்றி இது விலக, அது வள்ளுவர் பெருமான் தான் இது விளக்க சொல்லலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தத்துவங்களை வள்ளுவர் பெருமான் அமைத்து வைத்திருக்கிறான். ஏதோ சில கருத்து சொல்லியிருக்கிறேன். அவரா இயற்கை அவா நீப்பின் அணிலியை பேரா இயற்கை தருணா. எந்த இயற்கை உனக்கு காம விகாரத்தை தந்து, உனக்கு நரதிரை மூப்பை தந்து, பரிணாமி தந்து, பசி தந்து? எந்த இயற்கை உனக்கு காமம் பசியும் மயக்கத்தை தந்து? எந்த இயற்கை உனக்கு அறியாமை தந்து உன்னை நரகத்தை தள்ளுகிறது? அதே இயற்கை புரிந்து கொண்டால் ஆரோ இயற்கை அவா நீப்பின் என்று நிரப்பவே முடியாது. எத்தனை மாதிரி பெண்ணுறவு கொண்டாலும் மயக்க ஆசை இருக்கும், எவ்வளோ சுவையான சாப்பிட்டாலும் ஆசை இருக்கும், என்ன காட்சிகளை பார்த்தாலும் ஆசை இருக்கும், என்ன பாட்டு கேட்டாலும் ஆசை இருக்கும். ஆரோ இயற்கை அவா நீப்பின் அது இயற்கை. இந்த இயற்கை ஆசை சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்ததில்லை, உலகம் தோன்றியிருந்தே வந்தது. பல லட்சம் கோடி ஆண்டுகளாகவே இந்த ஆசை வந்திருக்கு. ஆரோ இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும், நிரப்பவே முடியாது. அந்த நிரப்ப முடியாத ஆசையை புரிந்து ஆரோ இயற்கை அவா நீத்தல் நீக்குன்னு சொல்லலை, பெரிய வார்த்தை இது. அவா நீக்கின்னு சொல்லலை, நீத்தல் நீத்து போச்சு. நெருப்பு எப்படி இருந்தது? நெருப்பாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் வெறி காட்டு பட நெருப்பு தன்மை நீங்கி அங்கே விபூதி மாதிரி ஆச்சு, அப்படியே நீத்து போச்சு, விபூதி ஆச்சு. அவித்த கறியாகும் நீத்து போச்சு, பெரும் இது சாம்பல் ஆயிடுச்சு. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே உறுதியாக இருக்க வேண்டும். அந்நிலையே பேரோ இயற்கை தரணும். எந்த இயற்கை வஞ்சித்ததோ அதே இயற்கை உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு தரணும். இப்பேற்பட்ட வள்ளுவ பெருமான் மரணத்தை வென்ற ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.